திருப்புஸ்ரீ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேம்ஸ்டருடைய பாயிண்ட்ஸ் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்துக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அண்ட் எந்த பேசிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏன்னா அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியும் அண்ட் இப்போ சீசன் டூ நேற்று வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிற டிசனும் எடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் விளக்கமாக பார்க்குற முடியாது நமக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் டிசிஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏட்ராப் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு ஹோம் பேஜ் உள்ளே வரும்போது உங்களுக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து அலக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்துடும் இந்த ஆட்ராப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு உண்டான டோக்கன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஷோ ஆகும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நூற்றி எட்டு நாள் வேலை திட்டத்தில் மொத்தமாக கிடைச்ச தொகை அப்படிங்கிறது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டோக்கன்ஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டோக்கன் அப்படிங்கிறதும் உடனே அன்லாக் பண்ண மாட்டாங்க இதில் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு டோக்கன்ஸ் மட்டும்தான் வந்து அன்லாக் அப்படிங்கிறது ஆகும் நெக்ஸ்ட் அன்லாக்குங்கிறது எப்போன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வந்து அதாவது மேபி சீசன் டூவில வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எந்த மாதிரியான ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேசிவ் இன்கம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் எல்லோரும் கேட்குற விஷயம் என்னென்னா ப்ராஃபிட் பர் அவருக்கு முக்கியத்துவமா அண்ட் காயின்ஸுக்கு முக்கியத்துவமா அப்படிங்கிறது எல்லோரும் கேட்டிருந்தாங்க ஸோ இதனுடைய பேசிவ் இன்கம் உடைய ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதாவது இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பர் அவர் அப்படிங்கிறது எயிட் பாயிண்ட் ஒன் மில்லியன் வந்து வச்சுருக்கேன் கீஸ் வந்து பார்த்துக்கோங்க ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு கீஸு பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பில்லியன் ஓகேங்களா ஸோ இதுதான் இருந்த சுச்சுவேஷன் நிறைய பேர் நினைக்கலாம் ப்ராஃபிட் பெற அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பட் இல்லை இது இன்னும் நிறைய எல்லாம் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா ப்ராஃபிட் பெற அவர் எல்லாமே பேலன்ஸ் வச்சுருந்தவங்களுக்குமே நியர்பை எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஆக வந்திருக்கு ஸோ ஏன்னா நம்ம முக்கியமான பாயிண்ட்டாக பார்த்தது டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கவுண்ட் பண்ணியிருக்காங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இந்த மெமரிஸில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க கிளியராக எல்லாமே கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க காயின்ஸோ ப்ராஃபிட் பெர் அவரோ மேபி ப்ராஃபிட் அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கலாம் ஆனாலுமே அதுக்காக காயின்ஸை வச்சவங்களுக்காக எந்த ஒரு லாஸும் இல்லைங்கிற விஷயத்த நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதில் கன்ஃபார்ம் ஆகிருக்கும் மோஸ்ட்லி ப்ராஃபிட் பரவாயில் ஏற்றுங்க ரிமைனிங் பேலன்ஸ் இருந்தாலுமே அது உங்களுக்கு ஒர்த்து தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு டாஸ்க் வந்து மோஸ்ட்லி டெய்லி செக்இன் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்து செக் பண்ணியிருக்காங்க டெய்லி செக்இன் வந்து நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறதும் அண்ட் நம்ம வந்து அந்த அவங்களுடைய டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா இவங்க வந்து ப்ரைவேட்டான ஒரு சில இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணலை அவங்களுடைய யூடியூப் சேனல் அவங்களுடைய ட்விட்டரு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களுடைய யூடியூப் சேனலுடைய வீடியோஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம அதையே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா மோஸ்ட்லி இந்த ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் ஆவரேஜ் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும் ரெஃபருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில இதில் வந்து எயிட்டி ஃபோர் இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது அச்சீவ்மெண்ட்ஸு அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அந்த அச்சீவ்மெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலி என்ன கன்சிடர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல ஏன்னா எல்லாருமே இதில் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக தான் எல்லா இதுவுமே கார்டுமே வந்து பை பண்ணி வச்சுருந்தோம் எல்லாமே ரீச் பண்ணி தான் வச்சுருந்தோம் பட் இருந்தாலுமே அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு இதில் ஹைலைட்டான விஷயத்துக்கு வருவோம் கீஸு எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு கீஸ் உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஏழ்நூற்றி தொ தொண்ணூத்தெட்டு கீஸ் இருந்துச்சு அதாவது இன்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து இவங்க கீஸுக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூறு ஏழ்நூறு இருக்கிற கீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு மேபி இன்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவாக இருக்கலாம் அதனால் இப்போது நம்ம எடுக்க வேண்டிய டெசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன் கேட்பீங்க ப்ரெடிக்ஷனுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் ஓகேங்களா அண்ட் உங்களுடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர்த்துக்கு வந்து அக்கௌண்ட் பேன் ஆகிருந்துச்சு பாட் யூஸ் பண்ணவங்களுக்கு இதில் வந்து ஆக்சுவலாக பாட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம் ஸோ பாட் யூஸ் பண்ணியுமே கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க கீஸ் பாட் யூஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது ஆனால் இது வந்து இவங்களுடைய டெலகிராம் பாட்டிலே வந்து நிறைய கிளிக் பண்ணோன்னே நேர் டைரெக்டாக உங்களுக்கு பாட்டுக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அந்த டெலகிராம் பாட்டுக்குள்ளேயே போய் நீங்கள் பாட்டு அந்த கீஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் சீக்வன்ஸ் வரிசையை வந்து நாளைக்குனா நாளைக்கு வரிசையாக போடக்கூடாது ஒரு பத்து நிமிஷமோ அல்லது அரை மணி நேரமோ கேப் விட்டு தான் அடுத்த கீஸை போட்டிருக்கணும் ஸோ அப்படி போட்டிருந்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் சில மிஸ்டேக்ஸ் பண்ணவங்களுக்கு உண்டு இதே அந்த உங்களுக்கு பாட் கிரியேட் அதாவது கீஸ்க்கு ஜெனரேட் பண்ணுற அந்த வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா காப்பி பண்ணி கொண்டு போய் நீங்கள் ப்ரௌசரில் போட்டு பண்ணிங்கன்னா அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியாது ஆனால் இதே டெலகிராம் இருந்து பண்ணும்போது அவங்க ஈஸியாக ஜெனரேட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா அவங்க கொடுத்துருக்குற டேட்டாவை வச்சு பார்க்கும்போதே கிளியராக தெரியுது ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இதில் சீசன் டூவை வந்து கண்டினியூ பண்ணலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இப்போ எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி இது நமக்கு இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னா நேற்று தான் வந்து டே ஒன் ஸோ அப்படிங்கும்போது பக்காவாக எல்லாமே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு இன்கம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சப்போஸ் நீங்கள் சீசன் டூவில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி எல்லோரும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இன்னொரு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்லேயே ரெண்டு மூணு மொபைல் நம்பர் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னா க்ளோன் ஆப் சூப்பர் க்ளோன் ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பா டெலகிராம் மட்டும் நீங்கள் தனியாக உங்களுடைய ஒரே மொபைல்லேயே ரெண்டு மூணு அக்கௌண்ட்டை வந்து வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு ரெஃபரல் வேணுங்கிறப்ப அதை பயன்படுத்திக்கோங்க நான் வந்து ட்விட்டரில் செக் பண்ணதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் டோக்கன்ஸ் வந்து வாங்கினவங்களும் இருக்காங்க இருபதாயிரம் டோக்கன்ஸ் வாங்கினவங்களும் இருக்காங்க பட் அவங்க வந்து என்ன பேசிக்கில் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா ஸோ நமக்கு கிடைக்கிற விஷயத்தை நம்ம வந்து அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் கரெக்டான ஒர்க் பண்ணவங்களுக்கு ப்ராப்பராக ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபோர் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது சீசன் டூவில் அண்ட் ஏர்ட்ராப்பை வந்து அதிக லெவலில் அட்டன் பண்ணாதீங்க இருக்கிற ஏட்ராப்பை ப்ராப்பராக அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரிவார்ட்ஸுங்கிறது கரெக்டாக வர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் திரியே சந்திக்க முறை வந்துட்டுள்ளது நான் உங்கள் தான் நன்றி